வணக்கம் நண்பர்களே தன்னம்பிக்கையை இழக்காமல் வாழப் பழகுங்கள் இருநூறு பேர் கொண்ட அரங்கம் அது அந்த அரங்கத்திலே ஒரு பேச்சாளர் ஒருவர் நூறு ரூபாய் நோட்டை காண்பித்து இதன் மீது விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார் அரங்கத்தில் இருந்த அனைவரும் கையை உயர்த்தி தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கின்றனர் பேச்சாளர் கூறுகிறார் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த நோட்டை உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த நூறு ரூபாய் நோட்டை கசக்கி சுருட்டுகிறார் தன் கையிலே மீண்டும் அரங்கத்திற்கு காண்பித்து இந்த நூறு ரூபாய் நோட்டை உங்களுக்கு இப்பொழுது பிடிக்கிறதா என்று கேட்கிறார் அரங்கமே கையை உயர்த்துகிறது இதை கண்ட பேச்சாளர் அந்த நூறு ரூபாய் நோட்டை தரையிலிட்டு காலால் மிதித்து நசுக்கி அதை அழுக்காக்கி மீண்டும் அரங்கத்திற்கு காண்பித்து தற்பொழுது கூறுங்கள் மக்களே இதன் மீது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று சலிக்காத அரங்கம் மீண்டும் கையை உயர்த்துகிறது அந்த பேச்சாளர் இதை கண்டு கூறினார் கேவலம் ஒரு நூறு ரூபாய் நோட்டை நான் காலில் மிதித்து கையில் கசக்கி அழுக்காக்கி உங்களிடம் காண்பித்து இதன் மீது விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டேன் நீங்களும் சலிக்கவில்லை சலிக்காமல் உங்கள் விருப்பத்தை கூறி இதற்கு மதிப்பளித்தீர் ஆனால் மனிதனாகிய நாம் தோல்வியால் துன்பப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்படும் பொழுது நாம் நம்மை தாழ்த்திக் கொள்கிறோம் நமக்கு மதிப்புண்டு என்றுமே மனிதராகிய பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு தனித்துவம் உண்டு அந்த தனித்துவத்திற்கு என்றும் மதிப்புண்டு எனவே மக்களே உங்களுக்கு தோல்வி வந்தால் துன்பம் வந்தால் அவமானப்பட்டால் அசிங்கப்பட்டால் உங்கள் தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம் தன்னம்பிக்கையை இழக்காமல் வாழ பழகுங்கள் நன்றி